இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வந்து மலப்புழா டேம் தான் வந்திருக்கோம். சும்மா சரி போட்டிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கார் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப நான் எங்க வந்து இன்ட்ரோ எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த மலப்புழா டேம்ல வந்து ரோப் போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. சரி நீங்க வந்துதான் இன்ட்ரோ எடுக்கணும்னு சொல்லிட்டு குறிக்கோளோட அங்கேயே அங்க மேல பறந்துகிட்டு இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் இங்கதான் கொஞ்சம் இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க கீழே. ஓகே இனி நான் என்னென்னலாம் பண்ணுறேன் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். நான் இன்ட்ரோ மட்டும் இங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே நான் இன்னும் வந்து எல்லாமே வந்து கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் நோட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் டு மலமுலாவில் வந்து எப்படி ட்ராவல் பண்ணலாம், எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது, அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஸ்டேட்டில் வேறு ஏதாச்சும் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வரீங்கன்னா அங்கே என்ன எப்படி ட்ராவல்ஸ் பண்ணணும், எப்படி அதுக்கு சார்ஜஸ் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மலமுலா டேமோட என்ட்ரி சார்ஜஸ் அண்ட் அங்கே என்னென்னலாம் இருக்குங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தோம்னா வந்து ரோப் ரைட்ஸோட ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்போ போனால் கரெக்டாக இருக்கும், அங்கே ப்ரைஸ்லாம் எவ்வளோ இருக்குது, அங்கே என்னென்னலாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கோயம்புத்தூர் டு மலமுலா டிஸ்டன்ஸ் அப் அண்ட் டவுன் பார்த்தோம்னா 120 கிலோமீட்டர்ஸ் வருது டோட்டலாக. இப்போ நம்ம பைக்கில் போகிறோம் இருந்தால் அப்ராக்சிமேட்டாக பைக்ஸ் எல்லாம் வந்து 40 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கிடைக்கும். அப்போ பார்த்தோம்னா நம்ம 310 பெட்ரோல் போட்டோம்னா வந்து நம்ம கரெக்டாக போயிட்டு வந்துடலாம். இதே காரில் பார்த்தோம்னா 15 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் கிடைக்கும். அப்போ பார்த்தோம்னா ஒரு 18 ருபீஸ் நம்ம பெட்ரோல் போட்டோம்னா நம்ம கரெக்டாக போயிட்டு வந்துடலாம். பஸ்ஸு பார்த்தோம்னா ஒவ்வொரு பஸ்ஸு ஒவ்வொரு ப்ரைஸஸ் இருக்கும். உங்களுக்கு பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் வேணுங்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதோட டீட்டெயில்ஸுமே நான் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். டேம் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். பர் ரெடுக்கு பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது. மினிமம் 1 ஹவராச்சும் நம்ம சுற்றி பார்க்குறக்கு வந்து நமக்கு தேவைப்படும். இங்கே பார்த்திங்கன்னா மேலே வந்து டேம் வியூ வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து கிராஸ் எல்லாம் வந்து டிசைன் டிசைனாக வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுவுமே சூப்பராக இருக்கும். அடுத்து சிலைகள்லாம் வந்துருக்கும். நீங்கள் மினிமம் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 4 o'clock மேலே ஈவினிங் வந்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் வந்தீங்கன்னா நிறைய எனர்ஜி போகும். டேம் வரைக்கும் பார்த்தோம்னா இவ்வளோதான் இருக்குது. ஆனால் ரோப்பில் தான் பார்த்திங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்குது. வாங்க அதை பற்றி பார்ப்போம். ரோப் ரைடு வரவங்க முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது பெரிய லைனாக இருக்கும். அதை பார்த்து யாருமே பயப்பட வேணாம். ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு தான் லைன் பெருசாக இருக்கும், பட் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக நவுருவாங்க. நாங்கள் போகிற டைமில் அப்படி இருந்துச்சு, நீங்கள் போகிற டைமில் ஸ்லோவாக போச்சுன்னா சாரி ஃபார் தட். யாரும் வந்து ஐயோ இவ்வளோ பெரிய லைன் இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காம மட்டும் போயிடாதீங்க. நீங்கள் மலமுலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரோப் ரைடு தான் வந்து போக வேண்டிய ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. அதனால் லைனை பார்த்து பயப்பட வேணாம். ரோப் ரைடோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் காமிக்கிறேன். நீங்கள் வந்து பாஸ் பண்ணி ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த டோட்டல் ரோப் ரைடோட லென்த்து பார்த்தோம்னா வந்து 1252 மீட்டர்ஸ், அரௌண்ட் 1.2 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வருது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா 64 சீட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகும் நீங்கள் அங்கே ஒரு டைம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து விஐபி டிக்கெட் வாங்கியிருந்தோம். சரி விஐபினா வந்து தனியாக எப்படி விட்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். நீங்கள் நார்மல் டிக்கெட் போனாலுமே வந்து ஸ்பீடாக தான் போகும். நாங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறக்காக விஐபி டிக்கெட் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். மலமுலா டேமுக்கு நியரஸ்ட்டாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து போட்டிருக்காங்க. இஃப் உங்களுக்கு நீடடாக இருந்தால் பாஸ் பண்ணி அதை நோட் பண்ணிக்கோங்க. ரோப் ரைடில் பார்த்திங்கன்னா ஒரு சேரில் வந்து 2 பேர் வந்து உட்காந்துட்டு போகலாம். இப்போ அதே வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும், நம்மளை நிப்பாட்டிலாம் ஏற்ற மாட்டாங்க. அது ரன்னிங்லேயே போக போக அப்படியே நம்ம உட்காந்துக்கணும். அவங்க அப்படியே முன்னாடி இருக்கிற அந்த டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணி அப்படியே அனுப்பிவிட்டுருவாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்க பயமாக தான் இருக்கும், பட் அந்தளவுக்கு சீன் இல்லை, ஜாலியாக போயிட்டு வரலாம். சூப்பராகவே இருக்குது ரோப்பு. ஆனால் என்ன ஒரு பயமாக இருக்குன்னா குப்புல ஒரு ரோப்பு மட்டும் கலந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகுன்ட்டே நினச்சிட்டு இருக்கோம். செம்ம பல்லாகவும் இருக்குது ஒரு பக்கம், ஒரு பக்கம் ஜாலியாகவும் இருக்குது. ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிவர் வருது கீழே, அதை நான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இந்த ரோப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் வந்து மலப்புழா டேம் டாப் வியூ. ட்ரோனை வச்சு எடுக்கிற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் இல்லை. நம்ம இந்த மாதிரி வந்து டாப் ரேக்கில் போயிட்டு இப்போ சரியாக நல்லா இருக்குது. கீழே விழுந்தோம்னா தண்ணியில் தொப்புன்னு விழுவோம். இது வேறு லைட்டு ஆடிக்கிட்டே இருக்குது. அப்பப்போ செயின் காமிக்கிறேன், பேக் கேமரால காமிக்கிறேன், மறக்காம பாருங்க. என்னன்னு தெரியல, எங்களுக்கு மட்டும் இப்படி ஆடி ஆடி போற மாதிரியே ஃபீல் ஆகுது. முன்னாடி இருக்கிறதும் ஆட மாட்டேங்குது, பின்னாடி இருக்கிறதும் ஆட மாட்டேங்குது. என்ன ஆகும் தெரியல, அள்ளு விட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சூப்பரான ஒரு வைபா இருக்கு. கீழே தண்ணி ஓடுது, பஸ் ஓடுது, ராலி ஓடுது, கப்பல் ஓடுது, எதோ ஓடுது. அதனால வந்து நல்ல வைப்பு கிடைக்குது.
சூப்பரா இருக்கு. மஸ்ட் ட்ரை த ரோப் வந்தீங்கன்னா. லைன் கொஞ்சம் பெருசா தாங்க இருக்கும், ஆனா பட் வந்து ஸ்டக்கு டக்குன்னு முடிஞ்சிருது. அதனால நீங்க வந்து வெயிட் பண்ணி பொறுமையா இருந்து பொறுமையா அதை இருந்தாலும் நீங்க பாத்துட்டு வரலாம். ஓகே, அங்கே நம்ம ஏறின மாதிரியே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு அப்பு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தோம்னா அதே வந்து தானாக வந்து யூடர்ன் போட்டு திருப்பி நம்ம எவ்வளோ தூரம் வந்தோமோ வந்து அதே டிஸ்டன்ஸ் வந்து நம்ம திருப்பி ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம ஏறும்போதும் அவங்க நிப்பாட்டாமல் ஏற்றுனாங்களோ அதே மாதிரி தான் இறங்கும் போதுமே. இறங்கும் போது அவங்க வந்து நிப்பாட்டலாம் மாட்டாங்க, அப்படியே போகிறதுலே வந்து நம்ம வண்டியிலேருந்து குதிக்கிற மாதிரி நம்ம இதுலேயும் குதிச்சுக்கிட்டு அப்படியே இறங்கி நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஃபைனலி வி ஆர் ஹியர். நம்ம ரைடு முடிச்சுட்டு வந்ததுமே இங்கே நிறைய கடை இருக்கும், நமக்கு அப்படியே அங்கே பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு நம்ம ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டே இருக்கலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மலை முலாட் போகிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பை பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.